அவன்தான் உங்களை கிண்டல் பண்ணி முறைச்சிட்டு போனான்னு ஐயாட்ட சொல்ல வேண்டியதானமா? அண்ணே, நானும் பெரிய இடத்து பொண்ணு, நம்மள யாரும் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற கர்வத்துல இருந்தேன். ஆனா அந்த பாட்டுக்காரன் என்னோட 22 வருஷ கர்வத்தை ஒரு அரை மணி நேரத்துல மாத்தி காமிச்சிட்டான். அண்ணே, ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு புத்தி கதை கொடுத்தவன் ஏன் என் ஆயுசு ஃபுல்லா என் கூட இருந்து வாழக்கூடாது? அண்ணே, எனக்கு என்னமோ தெரியலண்ணே, டெய்லி அவர் வரணும், அவரோட நான் ஒரு அரை மணி நேரமாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ணே, எப்படியாவது நான் அந்த பாட்டுக்காரனை சந்திக்கணும்ண்ண. சரி விடுமா, அந்த பாட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரேன், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேமா. வெளியில போனோம், சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணு. ஐயா, ஒருசா போகணும்னா நான் போய் அவங்கிட்ட சொல்லி அவன் வந்து நீங்க வெளியில போறதுக்குள்ள 48 மணி நேரம் ஆயிருங்கய்யா. ஏய், ஒரு வண்டியை ரெடி பண்றதுக்கு 2 ஆகும்னு சொன்ன முதல் அறிவாளி நீதாண்டா. ஐயா, இந்த ஊர்ல உங்களுக்கு அப்புறம் பைக் வச்சிருக்கிறது நம்ம வீட்டில் வந்து பாடினான்ல அந்த பையன் தான்யா. எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்து இந்த பைக்கை சரி பண்ணி வச்சிடறேன்யா. பேசிக்கிட்டு கதரா, யாரையாவது கூட்டிட்டு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி தோல. என்னண்ணே பெரிய யோசனையில இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, எந்த வருமானமும் இல்லை, எப்படி பொழப்ப ஓட்ட போறேன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு இழுச்ச வாங்கினோ மாட்டல, அதான் யோசனையில இருக்கேன். ஓஹோ, அண்ணா நீங்க தப்பு கணக்கு போட்டு தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்கண்ணே. தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப தப்பாயிடுண்ணே. அது சரிதான். சரி, உன் அட்வைஸ் இப்ப நிறுத்து. அங்க பாரு, மொட்டைங்க ரெண்டு பேரும் சாதிக்கிற மாதிரி பறந்து வராங்க, நீ எதுவும் பேசாம சத்தம் போடாம வாயை மூடிட்டே இரு. ஆளுங்க மாதிரியா தெரியுது, தப்பான இடத்துல வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா, நாங்களே வேலை செய்யாம எப்படி பெரிய ஆள் ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட வந்து வண்டி ரிப்பேரு பஞ்சர் ஓட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். மொட்டை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மணி நேரத்துக்கு 500 தர்றோம், நீ பார்த்து எத்தனை மணி நேரம் இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு காசு கொடுத்துறோம். மச்சான், போலாம் வா. வண்டி சரி பண்ண ஆள் வந்துட்டாங்க ஐயா. என்னாச்சு என்னாச்சு பாருங்க, பாத்துடா பாத்து மூலமா. Thank you.
வா வா வா, சீக்கிரம் ஏ கை கொடு, புடி, சீக்கிரம் போயா போயா. டேய் இறா இறா, பயப்படாதரா இறா, நான் இருக்கேன்ல. அண்ணே, அவன் என்னை பார்க்க வந்த சந்தோஷத்தில் அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களாண்ணே? என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா. அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என் மேலே வச்சிருந்த காதல் தெரியாமே இருந்திருக்குமேண்ணே. டேய் டேய், எனக்கு புரியுதுரா. இங்கே பாரு, பயப்படாத, ஒன்றும் ஆகாது. என்ன இங்கே பாரு, பயப்படாத. டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர்? ஏய் வழி விடுங்கடா. டாக்டர், என் புள்ளைக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க, ஷீ இஸ் ஆல் ரைட். கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட பிளட் எல்லாம் நிறைய வெளியில போயிருக்கோம். இவங்க கரெக்ட் டைத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால உயிரை கொண்டு ஆபத்து இல்ல. நன்றி டாக்டர். இன்னைக்கு உங்க பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். அப்படியா? நன்றிப்பா. டாக்டர், என் பொண்ணு. பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சரி, போங்கப்பா. அண்ணே, என்னோட நிலைமையை பார்த்தீங்களாண்ணே? என் காதல் மலர்ந்தது எப்படின்னு பார்த்தீங்கல்ல? அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நல்லபடியா எழுந்து வந்தாதானே எங்க காதல் ஜெயிக்கும்ண்ண. இன்னையோட ரெண்டு நாள் ஆச்சுண்ணா அவளை பார்த்து. ஏதாவது ஒன்று ஆச்சுண்ணா நான் என்ன செய்யறது? டேய் மச்சான், அப்படிலாம் எதுவும் நடக்காதுரா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் வா. தம்பி, நீங்க தானே அன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க? ஆமா டாக்டர். இப்போதான் அவங்க அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. யோ, வண்டி வர்றத பார்த்தல்ல, வந்து நின்னா கேட் திறக்காம நின்னுகிற. தம்பி, என்ன கோச்சிக்காதீங்க. நீங்க செஞ்சது என்னமோ பெரிய உதவிதான். ஆனா அவன் சொல்றதானே நானும் கேட்டாகணும். ஏன்னா என் வயித்த நான் கழுவணும் இல்லையா தம்பி. நான் சொல்றத கேளுங்க தம்பி, போங்க, தயவு செஞ்சு போங்க. உங்களை அந்த பாவி உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காம்பா. உங்களுக்கு உதவி செஞ்சானே அந்த வேலைக்காரன், அவனையும் என்ன பண்ணான்னே தெரியலப்பா. ஏன் சொல்றேன்னா, அந்த வேலைக்கார பசங்க கூட ரெண்டு மூணு நாள் எங்கள் ஆளவே காணும். அதனால் தயவு செஞ்சு இங்கே நிற்காதீங்க. போங்கப்பா, போயிடுங்க, போங்க, தயவு செஞ்சு போங்க. சொன்னால் கேளுங்க, நிற்காதீங்க, போங்க, போங்கப்பா. அண்ணே, மனுஷனோட விதியை பார்த்தீங்களாண்ணே? ஏதோ நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களாண்ணே? ஒரே நாளில் உயிர் தெழுந்து ஈசல் சாகிற மாதிரி என்னோட காதல் கதையும் ஆயிடுச்சு. விட்ரா விட்ரா, உன் ஆசைப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கும், புரியுதா? சரி வா, போலாம், வண்டி எடு. அண்ணே, என்னண்ணே இது? என் மங்கையை சந்திக்க போறப்பெல்லாம் என்னென்னமோ நடக்குதுண்ணே. என் மங்கையை எப்படியாவது நான் சந்திச்சாகணும். நாளைக்கு நாம அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போயாகணும்ண்ணே. அவ்வளவுதானே? நாளைக்கு என்னடா, நான் இன்னைக்கே வரேன்டா அவங்க கூட. என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hey! 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 H
அவனுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. என் புள்ளி எப்படியோ சரி